5.10 இது வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க் क्वेश्चंसல உங்களுக்கு கேக்கலாம் 5 மார்க் क्वेश्चंல கேக்கிறதுக்கான சான்சஸ் அவேலபிள் இது சரிங்களா ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் பாசிங் த்ரூ தி பாயிண்ட் 1,1 2,-1 அண்ட் 3,2 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க மூணு புள்ளிகள் வழியாக செல்லக்கூடிய ஒரு வட்டத்தின் சமன்பாடு அப்படிங்க क्वेश्चन சோ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும் ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் அப்படி நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் அத எழுதிக்கலாம் என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா x2 + y2 + 2gx + 2fy + c = 0 இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படி எடுத்துறோம் இப்போ இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1,1 2,-1 அண்ட் 3,-2 இது எல்லாமே வந்து இந்த ஈக்குவேஷன் 1 ல வந்து சப்ஸ்டிட் பண்ணி போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம 1,1 மட்டும் எடுத்துக்கலாம் சரிங்களா அட் 1,1 அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஆகும் பாருங்க இது வந்து 1 ஸ்கொயர் மாறுமா அதனால உங்களுக்கு 1 இங்க அதே போல 1 ஸ்கொயர் இங்க வந்து பாத்தீங்கன்னா + 2g * 1 + இங்க என்ன 2f * 1 + c = 0 அப்போ இங்க இது எப்படி எழுதலாம்னா 2g + 2f + c இந்த 1 + 1 என்ன ஆச்சு உங்களுக்கு 2 = 0 சோ இது என்ன ஆச்சு ஈக்குவேஷன் நம்ம கட்ட கட்டி இது வந்து 2 அப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஈக்குவேஷன் நம்பர் 2 சரிங்களா அதுக்கு அப்புறம் என்ன எடுத்துக்கணும்னா another point என்ன அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2,-1 அப்படினு கொடுத்திருக்காங்க இல்லையா 2,-1 அத நாம இங்க எடுத்துக்குவோம் அட் 2,-1 ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஆகும் பாருங்க அதாவது 2² x² பதிலா ப்ளஸ் இங்க பாத்தீங்கன்னா -1² இங்க y க்கு பதிலா சரிங்களா y² y க்கு பதிலா -1 கொடுக்குறீங்க அதுக்கு அப்புறம் 2gx இல்லையா சோ போ ப்ளஸ் 2g * 2 பாத்தீங்கன்னா 2f * -1 + c = 0 சோ இது 2g * 2 னா உங்களுக்கு டோட்டலா வந்து 4g இது வந்து 2f -1 னா -2f + c இப்போ இந்த 2 ஸ்கொயர்னா 4 1 ஸ்கொயர்னா + 1 சோ 4 + 1 அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 சோ 5 = 0 ஓகேங்களா சோ இது வந்து ஈக்குவேஷன் பா நீங்க என்ன எடுத்துக்கலாம் 3 அப்படினு எடுத்துக்கலாம் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படினு பார்த்தா 3,2 அட் 3,2 இது கொண்டு போய் இதல மறுபடியும் இதல சப்ஸ்டிட் பண்ண போறீங்க அப்ப உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படினு சொல்லி பார்த்தா 3 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 2g * 3 + 2f * 2 + c = 0 இது டோட்டலா 6g இப்போ என்ன 2 2 4 4f + c = 2 சரி ஈக்குவல் வேண்டாம் நம்ம அப்படியே இங்க எழுதிக்கோ ஏனா எல்லாத்துக்கும் எழுதிட்டோம் சரிங்களா இப்போ 3 ஸ்கொயர் 9 2 ஸ்கொயர் 4 சோ 9 + 4 அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து + 13 = 0 இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் என்ன எடுத்துக்கலாம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா 4 இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 ஈக்குவேஷன் நம்பர் 3 ஈக்குவேஷன் நம்பர் 4 இந்த 2 3 4 இந்த 3 ஈக்குவேஷன்ல இருந்து நமக்கு என்ன இருக்குன்னா g இருக்கு f இருக்கு and c இருக்கு இந்த மூணுதுல ஏதாவது ஒன்னு நம்ம கேன்சல் பண்ணனும் இதெல்லாம் ஒண்ணு கேன்சல் பண்ணா மீதி ரெண்டு கிடைச்சிரும் அந்த ரெண்டு ஒண்ணு கேன்சல் பண்ணினா ஜி கிடைச்சிரும் மறுபடியும் இது கொண்டு போய் நம்ம சால்வ் பண்றோம் சோ இதெல்லாம் நம்ம 10th ல பார்த்ததுதான் இப்போ நான் என்ன சாய்ஸ் பண்ண போறேன் சொன்னா சி ஐ எலிமினேட் பண்ண போறேன் சரிங்களா இங்க இருக்கிற சி வந்து நான் என்ன பண்ணிறேன் எலிமினேட் பண்ண போறேன் ஏன் சி எலிமினேட் பண்ண போறேன்னா எனக்கு வெறும் சி 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 தான் இருக்கு பிளஸ் சி தான் இருக்கு இங்க பாருங்க 2g இருக்கு இங்க 4g இருக்கு இங்க 6g இருக்கு இங்க 2f இங்க -2f இங்க 4f இருக்கு சோ அதனால சி இதான் சி வந்து வெறும் கோஎஃபிஷியன்ட் 1 ஆ இருக்கறனால அத நான் சாய்ஸ் பண்ணிக்கிறேன் சோ எப்படி சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3-2 கொடுத்துக்கிறேன் 3-2 இப்போ 3-2 என்ன பாருங்க 3 தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்க 4g ஆ அப்ப இது வந்து 4g -2f + c + 5 = 0 இது தேர்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எழுதி நீங்க அப்படின்னு சொன்னா 2g + 2f + c Plus 2 equal to 0. இப்போ நீங்க மைனஸ் பண்றதால சிம்பிள் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும் இங்க மைனஸ் இது மைனஸ் இது மைனஸ் இது மைனஸ் அப்போ உங்களுக்கு 4g ல 2g போச்சுன்னா உங்களுக்கு வெறும் 2g மட்டும் தான் கிடைக்கும்
இந்த சிம்பிள் சேமா இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன ஆட் பண்ண வேண்டியிருக்கும், ஸோ மைனஸ் ஃபோர் எஸ் இங்கே சிசி நம்மளுக்கு என்ன கேன்சல் ஆகிடும், ஃபைவ் டூ போச்சுன்னா உங்களுக்கு வந்து த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இது ஈக்குவேஷன் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைவ், சரிங்களா. அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபோர் மைனஸ் த்ரீ கொடுக்க போகிறேன். ஃபோர்த் ஈக்குவேஷன் இருக்கா எழுதிக்கோங்க, சிக்ஸ் ஜி ப்ளஸ் ஃபோர் எஸ் ப்ளஸ் சி ப்ளஸ் தேர்ட்டீன் ஈக்குவல் டு ஜீரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஈக்குவேஷன். இந்த தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்க இங்கே இருக்கா ஃபோர் ஜி, அதை எழுதிக்கோங்க, ஃபோர் ஜி மைனஸ் டூ எஃப் ப்ளஸ் சி ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இதே நீங்கள் மைனஸ் பண்ண போறீங்க, இது மைனஸ் பண்ணால் சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது என்ன ஆகிடும், நம்ம ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ், இதுவும் மைனஸ் ஆகிடும். இந்த சிசி மட்டும் கேன்சல் ஆகிடும். இந்த சிக்ஸ் ஜியில் ஃபோர் ஜி போச்சு அப்படின்னு சொன்னால் ரிமைனிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஜி, உங்களுக்கு டோட்டலாக சிக்ஸ் எஃப். தேர்ட்டியில் ஃபைவ் போச்சுன்னா உங்களுக்கு வந்து எயிட் ஈக்குவல் டு ஜீரோ. இது ஈக்குவேஷன் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோர். இப்போ நம்ம இதில் நம்ம சொன்ன மாதிரி என்ன கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சியை கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ ஃபைவ் அண்ட் ஃபோரில் சரிங்களா, ஃபைவ் அண்ட் ஃபோரில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஜியை கேன்சல் பண்ண போகிறேன். அதாவது என்ன பண்ண போகிறேன் பாருங்கள், ஃபைவ் மைனஸ் ஃபோர் அப்படின்னு கொடுத்துக்க போகிறேன். சாரி ஃபைவ் ஆகி சிக்ஸு, சாரி நேம் லெஸ் சிக்ஸு. ஸோ ஃபைவ் மைனஸ் சிக்ஸு ஃபைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஜி மைனஸ் ஃபோர் எஃப் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ சிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுவும் டூ ஜி ப்ளஸ் சிக்ஸ் எஃப் ப்ளஸ் எயிட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்படியே நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது மைனஸ் பண்றீங்க, இதுவும் மைனஸ் பண்றீங்க, இதுவும் மைனஸ் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு வந்து டூ ஜி டூ ஜி கேன்சல் ஆகிடும். சிம்பிள் சேமாக நீங்கள் ஆட் பண்ணிக்குவீங்க. ஸோ உங்களுக்கு மைனஸ் டென் எஃப் கிடைக்கும். நீங்கள் சிம்பிள்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் எயிட் அப்படின்னா உங்களுக்கு வந்து மைனஸ் ஃபைவ் அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ மைனஸ் டென் எஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஃபைவ். அப்போ எஃப் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபைவ் டிவைட் பை மைனஸ் டென் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ. ஏன்னா ஒன் ஃபைவ் ஆர் ஃபைவ், டூ ஃபைவ் ஆர் டென் இல்லையா. ஸோ நம்ம எஃப்ஐ கண்டுபிடிச்சாச்சு. இந்த எஃப் எஃப்ஐ கொண்டு போயிட்டு எதனா ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், இதில் சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் இதில் சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி நோ ப்ராப்ளம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், புட் எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ இன் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஜி அப்படி வச்சுக்கிறீங்க, மைனஸ் ஃபோர் இன்ட்டு எஃப்க்கு பதிலாக மைனஸ் ஆஃப் ப்ளஸ் என வச்சு த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இங்கே இந்த டூவும் இந்த ஃபோர் நம்மளுக்கு என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். ஸோ டூ டைம்ஸ் இல்லையா, அப்போ டூ ஜி மைனஸ் மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் ஒன் ஸோ ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஆகிடும் ஜீரோ. அப்போ டூ ஜி இஸ் ஈக்குவல் டு இங்கே டூ ப்ளஸ் த்ரீனா ஃபைவ். ஸோ ப்ளஸ் ஃபைவ் கோஸ் டு ரைட் சைட் அப்படிங்கும்போது மைனஸ் ஆகிடுது. ஸோ மைனஸ் ஃபைவ், அப்போ ஜி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஃபைவ் பை டூ. அப்போ நீங்கள் ஜி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபர்தர் நம்மளுக்கு இருக்கிறது என்னென்னா சி தான், ஓகேவா. இப்போ புட் எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ, ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் பை டூ இன் ஈக்குவேஷன் நம்பர் எடுத்துக்கலாம், டூ எடுத்துக்கலாம். ஏன்னா அது சின்னஸாக இருக்கும், அதனால் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் டூ எடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் டூ எப்படி இருக்குன்றது இங்கே பார்த்துக்கலாம். ஈக்குவேஷன் டூவை பாருங்கள், டூ ஜி டூ எஃப் ப்ளஸ் சி ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ, சரிங்களா. அதை எப்படி இங்கே எழுதிக்க போகிறேன், சைடு ஒர்க் என்னென்னா டூ ஜி ப்ளஸ் டூ எஃப் ப்ளஸ் சி ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். அதை போய் சப்ஸ்டிட் பண்ணிவிடுவோம். ஜிக்கு என்னென்னு பாருங்கள், இப்போ டூ இன்ட்டு மைனஸ் ஃபைவ் பை டூ ப்ளஸ் டூ இன்ட் எஃப் பார்த்தா மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் சி ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. இந்த டூ கேன்சல் ஆகிடும், அதே இந்த டூ இந்த டூவும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஒன் ப்ளஸ் சி ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. இது மைனஸ் சிக்ஸு ப்ளஸ் சி ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடும், மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் டூனா மைனஸ் ஃபோர். ரைட் சைடு போச்சுன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஃபோர் ஆகிடும். அப்போ சி இஸ் ஈக்குவல் டு ஆகிடுச்சு அப்படின்னா ஃபோர் ஆகிடுச்சு. அப்போ தேர் ஃபார் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் நம்ம எழுதுறோம். அதாவது என்னென்ன, எஃப் வந்து என்ன அடிச்சு மைனஸ் ஒன் பை டூ, ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் பை டூ, சி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர். இந்த வேல்யூ கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் நம்பர் ஒன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. தேர் ஃபோர் த ஈக்குவேஷன் ஆஃப்
circle is. Enna formula actually x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0. Yeah. So in order to solve, we will substitute gf. So for x square plus y square plus 2 into g bala minus 5 by 2 x plus f bala minus 1 by 2 into y plus c bala 4 equal to energy of 0. So in the 2 cancel, in the 2 number cancel. அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ஃபோர் ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன், சரிங்களா? ஸோ இதில் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுக்கு ஒரு மார்க் தருவாங்க, ஃபைனல் ஆன்சருக்கு ஒரு மார்க் தருவாங்க, சரிங்களா? தென் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்ம எடுத்து இந்த ஃபார்மில் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா இதுக்கு. ஸோ இப்போ இதுக்கு ஒரு மார்க் நம்ம அலாட்மெண்ட் பண்ணிடுவாங்க. இதில் மூணு வேல்யூக்கும் மூணு மார்க்கு, ஃபைனலாக இதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ ஃபைவ் மார்க்ஸுக்கு இதுதான் உங்களுக்கு வந்து கிரெடிட்டாக இப்படி தான் கிரெடிட் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து எழுதிக்கோங்க, சரிங்களா? தேங்க்யூ.